வணக்கம் தமிழருவி நேயர்களே, இன்றைய ராசிபலன். இன்று 21 திகதி மே மாதம் 2020 ஆண்டு வியாழக்கிழமை. இன்றைய ராசிபலனை பார்க்க போகின்றோம். அதற்கு முன்னர் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான், அதாவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து நீங்க இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. ராகு காலம் மதியம் 1:30 to 3 இமகண்டம் காலை 6 to 7:30 குளிகான் காலை 9 to 10:30 வரையும் சுபஹோரைகள் காலை 9 to 11 மதியம் 1 to 1:30 மாலை 4 to 6 இரவு 8 to 9 மேச ராசி அன்பர்களே, இன்று உறவுகளால் குடும்பத்தில் சந்தோஷம் கூடும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். செலவுகளை குறைப்பதன் மூலம் பணப்பிரச்சனை தீரும். தொழிலில் சிறு சிறு மாறுதல்கள் செய்வதன் மூலம் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களின் செயல்கள் பாராட்டப்படும். ரிஷப ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சில தடைகள் பின்பு அனுகூலம் ஏற்படும். வியாபாரத்தில் கூட்டாளிகளுக்கு இடையே ஒற்றுமை குறைவு உண்டாகும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தினர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன்கள் குறையும். மிதுன ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும். குடும்பத்தில் பொருளாதார நிலை சிறப்பாகும். வியாபாரம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். வேலையில் உள்ள பிரச்சனைகள் சற்று குறையும். வருமானம் இரட்டிப்பாகும். கடக ராசி அன்பர்களே, இன்று மன உறுதியோடு பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தொழிலில் பல புதிய மாற்றங்களால் அனுகூல பலனை அடைவீர்கள். பெரிய மனிதர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலனை அளிக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று உடல்நிலையில் சற்று சோர்வும் சுறுசுறுப்பின்மையும் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் வருமானம் குறையும். குடும்பத்தில் வீண் செலவுகள் அதிகரிக்கும். விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம். உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருப்பார்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருப்பதால் மன உளைச்சல் அதிகமாகும். குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். திருமணம் சம்பந்தமான புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமல் இருப்பது நல்லது. அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் கூடும். திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும். பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி தரும் நிகழ்வுகள் நடைபெறும். அரச வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வெளியூரிலிருந்து வர வேண்டிய தொகைகள் வந்து சேரும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று செய்யும் செயல்களில் ஆர்வமுடன் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள். புதிய முயற்சிகளில் சாதகமான பலன் உண்டாகும். பெற்றோரின் அன்பும் ஆதரவும் கிட்டும். வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் குறையும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவு ஏற்படலாம். பிள்ளைகள் வழியில் சிறு மனசங்கடங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் ஏமாற்றத்தை அளிக்கும். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. சுபகாரியங்களில் சில தடைகளுக்கு பின் கைகூடும்.
மகர ராசி அன்பர்களே, இன்று எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் சற்று மந்தநிலை காணப்படும். வங்கி கடன் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். நண்பர்களின் ஆதரவு உள்ளத்திற்கு மகிழ்வை தரும். வேலையில் பணிச்சுமை அதிகரித்தாலும் உடன் இருப்பவர்கள் சாதகமாக செயல்படுவார்கள். கும்ப ராசி அன்பர்களே, இன்று வீட்டில் மங்கள நிகழ்வுகள் நடைபெறும். பிள்ளைகளோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தொழில் வளர்ச்சிக்காக போட்ட புதிய திட்டங்கள் வெற்றியை கொடுக்கும். உடல்நிலை சிறப்பாக இருக்கும். அரசியல் பிரமுகர்களின் உதவியுடன் எதிர்பார்த்த காரியம் நிறைவேறும். மீனம் ராசி அன்பர்களே, இன்று பணவரவு சுமாராக இருக்கும். வாகனங்களால் செலவுகள் ஏற்படலாம். தேவையற்ற பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும். சேமிப்பு குறையும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. வியாபார ரீதியான முயற்சிகளில் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள். நீங்கள் இதுவரையும் பார்த்து கொண்டிருந்தது இன்றைய ராசி பலன். இன்றைய ராசி பலனை கணித்து கொடுத்தவர் யோதிடர் மாமணி முனைவர் முருகபால முருகன். சென்னை தொடர்புகளுக்கு 0091-7-1-6-3-1. தமிழறிவியின் அன்பு நீயர்களே, தொடர்ந்தும் இது போன்ற காணொளிகளை நீங்கள் பார்க்க எங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். மீண்டும் இன்னும் ஒரு தொகுப்பினூடாக சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.